சந்தோஷம் சொல்ல வாருங்கள் ஜெபித்திடும் உள்ளங்களே வாருங்கள் ஏராளமாய் ஊழியத்தை தாருங்கள் ஜெபித்திடும் உள்ளங்களே வாருங்கள் ஏராளமாய் ஊழியத்தை தாருங்கள் தாகமுள்ள நெஞ்சங்களே வாருங்கள் தாராளமாய் ஊழியத்தை தாங்குங்கள் தாகமுள்ள நெஞ்சங்களே வாருங்கள் தாராளமாய் ஊழியத்தை தாங்குங்கள் சுவிசேஷம் நம் நேசம் சுவிசேஷம் நம் சுவாசம் சுவிசேஷம் நம் நேசம் சுவிசேஷம் நம் சுவாசம் அமதியை தேடுவோரே வாருங்கள் அருளாத சொந்த வழி காட்டுங்கள் அமைதியை தேடுவோரை தேடுங்கள் அருளாத சொந்த வழி காட்டுங்கள் அழிவில்லா வாழ்வினையே சொல்லுங்கள் அவனியை இயேசுவுக்காய் மாற்றுங்கள் அழிவில்லா வாழ்வினை சொல்லுங்கள் அவனியை இயேசுவுக்காய் மாற்றுங்கள் சுவிசேஷம் நம் நேசம் சுவிசேஷம் நம் சுவாசம் சுவிசேஷம் சொல்வது நம் கடமை இயேசுவை சுமப்பது இனிமை சுவிசேஷம் சொல்வது நம் கடமை இயேசுவை நாம் சுமப்பது இனிமை பொறுமையாய் ஓடுவது பெருமை மறுமையில் வருவது மகிமை பொறுமையாய் ஓடுவது பெருமை மறுமையில் வருவது மகிமை மேலார் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவர். எஸ்பா, உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ப்பா. எல்லோரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க சுவாமி ஆண்டவரே. இந்த யூடியூப் சேனல், இந்த நிகழ்ச்சி, தொலைக்காட்சியின் மூலயமா ஆண்டவரே, யூடியூப் மூலயமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை துதித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் இறங்கி வாங்கப்பா, நீங்கள் இறங்கி வாங்க சுவாமி. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனு நீரே. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, இறங்கி வாங்க இயேசு சாமி. உம்முடைய பிரசன்ஸ்னால நிரப்புங்க சுவாமி, ஒவ்வொருவரையும் நீ நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் நீ பேசுங்கப்பா, நீங்கள் பேசும் தெய்வம் ஆண்டவரே. நீங்கள் பேசாத கல்லோ, நீங்கள் மரமோ நீர் இல்லை ஆண்டவரே. சிப்பா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்கப்பா. யாரெல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ, அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. ஏசுப்பா, நீங்கள் பக்தன் பாடும்போது கூட ஆண்டவரே, பாடுகிற பாடலில் அநேக கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த வேளையில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் அப்பா கவலையை மறந்து உம்மை துதிக்கிறார்களோ, அவள் மத்தியில் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. துக்கத்தை மறந்து யாரெல்லாம் உம்மை துதிக்கிறார்களோ, அவள் மத்தியில் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி
வாங்கண்டவரே உம்மை துதிக்கிறவள் மத்தியில் இறங்கி வாங்கண்டவரே ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்கப்பா நீர் கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே செங்கடல இரண்டாக பிளந்தவரே நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா இந்த வேளையில் அப்பா அப்படி ஆவியை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்கப்பா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அப்பா அப்படி வல்லமை இறங்கட்டப்பா அப்படி வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே அப்படி வல்லமை இறங்கட்டப்பா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே வாலிபர்களும் ஆண்டவரே முதியவர்களும் ஆண்டவரே இப்படி தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது இப்பொழுதே அப்பா இப்படி பிள்ளைகள் மேலே இப்படி ஆவியை ஊற்றுங்க சுவாமி ஊற்றுங்கப்பா தூரா பாக்கார பாபா ஓ ரீ பாக்கார பலபா ஓ ரீ பா தூர் ஆக்கார பாபா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இப்படி வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் பரிசுத்தம் இறங்கட்டும் ஆண்டவர் இறங்குவதாக 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 ஆண்டவர் இந்த கால வேளையில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இறங்கி வருவதாக ஆண்டவர் ஓ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் யாரெல்லாம் மரண படுக்கையில் போராடி கொண்டு உம்மை துதித்து கொண்டிருக்கிறாங்களோ யாரெல்லாம் தைராய்டில் நீர்க்கட்டியில் உம்மை துதித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுது அற்புதம் நடப்பதாகனு துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா தாவீது உம்மை துதித்ததுனால அண்ணா உம்மை துதித்ததுனால ஆகார் உம்மை துதித்ததுனால அங்கே அற்புதம் நடந்ததே ஆண்டவர் இந்த வேளையில் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்தரே படைத்தவரை என்றும் துதித்திடுவோம் வல்லவரே நல்லவரே உம்மை தொழுதிடுவோம் மகிமை மாற்றிமை நிறைந்தவரே மகிழுள் தொழுதிடுவோம் தேங்க்யூ ஜீசஸ் அப்பா உமக்கு நன்றி அப்பா இந்த துதி ஆராதனைக்காய் நன்றி அப்பா இன்னும் இருக்கிற பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் அல்லேலூயா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லி உங்களை எப்பவுமே கேட்குறது தான் ஸோ அதே மாதிரி தான் உங்களை கேட்குறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வாரத்தில் எனக்கு நல்ல ஒரு சொந்த வீடை கொடுத்து அதை கிரகப்பிரவேசம் பண்ணி அதுக்குள்ளே போகும்படியாக இயேசுப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க ஸோ அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மெசேஜ் முடியும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த மெசேஜை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஸோ உங்ககிட்ட சில விஷயங்களை நான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீதம் 20:4 அதில் என்ன போட்டிருக்குன்னா அவர் உமது மனவிருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக அல்லேலூயா இங்கே என்ன போட்டிருக்குன்னா அவர் உமது மனவிருப்பத்தின்படி தந்தருளி நமக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இப்போ மனுஷங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசையே என்ன பண்ணாது முடிவாகாது எந்த நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா எதுவுமே அது முடிவுக்கே வராது நம்ம எல்லாத்து ஒன்று நினைக்கிறோம்னு வச்சுங்களேன் இசப்பா எனக்கு ஒரு கார் கொடுங்க இசப்பா ஓகே ஜீசஸ் கார் கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து நான் கேட்போம் இசப்பா எனக்கு நல்ல ஒரு பங்களா கொடுங்க இசப்பா ஓகே ஜீசஸ் பங்களா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் கேட்போம் இசப்பா எனக்கு நிறைய பணம் கொடுங்க நான் கார் பார்க்கிங் கட்டணும் மேலே ஒரு பங்களா கட்டணும் அதுக்கு மேலே ஒன்று கட்டணும் ஸோ எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இயேசுப்பா கிட்டே கேட்டே இருப்போம் ஆனால் இயேசுப்பா என்ன சொல்கிறாரு இது எதையுமே அவர் என்ன பண்ணல கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அவர் உமது மனவிருப்பத்தின்படி தந்தருளி சரிங்களா அவர் யாருக்குமே உங்களுக்கு எனக்கு அப்படின்னு பேர் சொல்லியெல்லாம் யாரையும் சொல்லலை இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிராமினாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அவர் அப்படி தான் பொதுவாக சொல்லிட்டார் அவர் உமது சரிங்க உங்களுடைய என்னுடைய இதை கேட்டுட்ருக்கிற யாராக இருந்தாலுமே இயேசுப்பா என்ன பண்ணுவாங்க மனவிருப்பத்தின்படி இயேசுப்பா தர போகிறாங்க உங்கள் ஆலோசனைகளெல்லாம் இயேசுப்பா நிறைவேற்ற போகிறாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன் வீடு பிரதிஷ்டை வச்சுருந்தேன் அப்போது
வெள்ளிக்கிழம ஒரு தம்பி என்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா ரெண்டு நாள் மழை பெய்ய போகுது, சரியான மழை வரப்போகுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ பாருங்களேன், நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, உங்களை பார்த்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் இன்றைக்கி மழை வரப்போகுது, உங்கள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி மழை வரப்போகுது, உங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுவீங்க. யாரை பார்த்து என்ன சொன்னேன், உனக்கு நல்ல எண்ணமே இல்லை அப்படி தானே பேசுவோம். ஆனால் நான் ஒன்றுமே கேட்கவே இல்லை. நான் அப்படி சொன்னேன், கர்த்தரை துதிப்பேன். ஏன் தெரியுமா, அவர் எது செய்தாலும் அது நல்லதுக்காகவே இருக்கும். அல்லேலூயா. என் விருப்பம் என்னென்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அறிந்திருக்கிறார். அப்போ என் விருப்பத்தின்படி அவர் என்ன பண்ண போகிறாரு, தரப்போகிறார். நான் ஏன் கவலை பண்ணோம், நான் அதை பற்றி யோசிக்கணும். என்னோடய ஆலோசனை நான் என்ன சொல்கிறேன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஏசப்பா இது செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு நான் ஏசப்பாக்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னா அது கரெக்டாக தான் ஏசப்பாக பண்ணுவாங்க, எனக்கு அது நிச்சயமாக செய்வாங்க. சரி, நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் இந்த சேனலில் பேசுறதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொன்னார், சிஸ்டர் உங்களை சுற்றி உங்கள் கிராமத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சுது. இதை கேட்டுட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி மழை வந்ததா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாருங்கள். சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் பொன்னேரி பூந்தமல்லி இதெல்லாம் நினச்சி பாருங்களேன். அப்போ அவர் சொன்னார், எல்லாருமே சொன்னாங்க உங்கள் கிராமம் மட்டும் தவிர, நீங்கள் வசிக்கிற இந்த இடத்த மட்டும் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் மழை வந்ததுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் என்னோடய விருப்பம் என்னன்னு பார்த்தார். நான் அவ்வளோ பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறேன், டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே நான் அலைச்சல் படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவன் பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணார், உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நான் இருக்கிற பிளேஸில் மட்டும் மழையே வரல. அல்லேலூயா. பார்த்தீங்களா, கர்த்தர் எவ்வளோ நல்லவர். இதை சொன்னது ஒரு கடவுளை அறியாத தம்பி சொன்னாங்க. அப்போ நான் திருப்பி சொல்லும்போது சிரிக்கிறாங்க என்னை பார்த்து. ஸோ கடவுள் பார்த்தீங்களா, அவர் நல்லவர். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நல்லா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு பைசா என்கிட்ட கிடையாது, ஒரு பைசா கிடையாது. நான் யாரையுமே நம்பலை, கர்த்தரை நம்பினேன். கர்த்தரை நம்பி தான் இந்த ஃபங்க்ஷனே வச்சேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கர்த்தரோட ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார், என்னை சந்தோஷமாய் மாற்றினார். நான் யாரையெல்லாம் அழைச்சனோ அவங்க எல்லாருமே ஒருத்தர் குறையாமல் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் யார் மேலே பிரிய வச்சுருக்காரோ அவங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். கர்த்தர் உமது மன விருப்பத்தின் தன்படி தந்தருளி உங்கள் ஆலோசனைகளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, நிறைவேற்றுப்பார். உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு கர்த்தருக்குன்னா தெரியும், நிச்சயமாக அவர் அறிந்திருக்கிறார். வேதத்தில் போட்டிருக்கல, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் என்ன பண்ணுறேன், உன் இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு அதான மனசு. அப்போது உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஏசப்பாக்கு என்ன பண்ணியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம்ல. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையாம், என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையாம். அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்கள் இதயத்தில் இருக்கிற காயத்தையெல்லாம் ஆற்றுவதற்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்கள் விருப்பத்தை முதல்ல பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க. அப்போ ஏசப்பா எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். அவர் அதானே சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் நான் என்ன பண்ணுறேன், சமீபமாக இருக்கிறேன். அது அடுத்தது சொல்கிறாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற. அப்போ யாரெல்லாம் இந்த படுக்கையில் இப்போ கூட யாரெல்லாம் இந்த யூடியூப்பில் நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கீங்களோ, சேனலில் பார்த்துட்ருக்கீங்களோ, உங்களை பார்த்து என்ன தெரியுமா ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் விருப்பம் என்ன மகளே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அதை நிச்சயமாக நான் என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். நிச்சயமாக ஏசப்பா செய்ய போகிறான். ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு குழந்தை இல்லைன்னு எல்லோரும் கேலி பண்ணிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கோயம்புத்தூர் அவங்க எல்லோரும் கேலி பண்ணிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தது. உங்கள் மெசேஜ் பார்த்துட்டே இருந்தேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி நீங்கள் சொன்னதை கேட்டு என் வயிற்றில் கை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்ய முடியுமா, எனக்கு செய்வீங்களான்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க சிஸ்டர், 2 நாள் கழித்து நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா, 3.5 மாதம் நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் சிஸ்டர், நான் கர்த்தரை முழுசாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஏசப்பா முழுசாக ஏற்றுக்கொள்கிறீங்களா, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, நிச்சயமாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்கள் மன விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. இல்லை
அவர் அப்படிதானே சொல்றாரு. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தேவனும் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையாம், உம்மை விட யாரும் இல்லை ஏசையாம். எஸ், இந்த காலு வேளையில் எத்தனை பேர் ஏசப்பா தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி நம்பி வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்தோ என்னை பார்த்தோ ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், பார்த்துக்கொள்ள போகிறேன். உங்கள் மனசில் நீங்கள் நான் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நிச்சயமாக என்ன பண்ணப்படும் தெரியப்படும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு 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 குட் நியூஸ் சொல்கிறேன். யாராவது நாகப்பட்டினத்தில் இருப்பீங்கன்னா, சரிங்களா, யாராவது நாகப்பட்டினத்தில் இருப்பீங்கன்னா, வெள்ளி சனி ஞாயிறு நான் அங்கே தான் அங்கே வரேன், ஒரு ப்ரேயர் விஷயமாக வரேன், சரிங்களா. நீங்கள் யாராவது எனக்கு காண்டக்ட் பண்ணணும், இல்லை எங்கள் கூட நேரில் வந்து நீங்கள் என்கிட்ட ஜம்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோடய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா. சனி ஞாயிறு நான் அங்கே தான் இருப்பேன். ஸோ வெள்ளிக்கிழமை மதியானத்துலேருந்து அங்கே நான் இருப்பேன். ஸோ நீங்கள் வாங்க, நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் மனசில் ஏதோ ஒன்று நினச்சிட்ருப்பீங்க, சரிங்களா, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா, நீ நினச்சதை என்கிட்ட சொல், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை என்கிட்ட சொல்லுங்கள், அதை நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், செய்வேன்னு சொல்கிறல்ல. அவர் அதானே ஒரு பக்தன் பாடும்போது, சொன்னால் செய்வார் தெரியாதாம், அவரே கர்த்த புரியாதாம், சோர்ந்து போயினி நிற்காதே, நடத்தி செல்வனை மறக்காதே, சோர்ந்து போயினி நிற்காதே, நடத்தி செல்வனை மறக்காதே, சொன்னால் செய்வார் தெரியாதாம், அவரே கர்த்த புரியாதாம். எஸ், இந்த கால வெளியில் கர்த்தர் சொன்னால் என்ன பண்ணுவார், செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்னா, செய்வார். என் வாழ்க்கையில் செய்யாத அற்புதமா இல்லை, எனக்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறார், நிறைய அதிசயங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சுருக்கிறார். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழலில் நான் இருக்கும்போது கூட கர்த்தர் என் கை பிடிச்சிட்டு சொல்வார், நான் உங்க கூட இருக்கிறேன் இல்லை, நான் கூட இருக்கிறேன். தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் கஷ்டப்படும் போது கத்த செல்வார், நான் கூட இருக்கிறேன். ஒரு ஒரு வீட்லேயும் வாடகை வீட்டிலேருந்து மாறி மாறி போ, கிட்டத்தட்ட நாலு வீடு நான் மாறினேன். நாலு வீடு மாறும்போது நான் சொல்லுவேன், ஏசப்பா எப்போ ஏசப்பா எனக்கு சொந்த வீடு கிடைக்கும், எப்போ ஏசப்பா நான் சொந்தமாக வீடு வாங்குவேன், எப்போ சுதந்திரமாக இருப்பேன், எப்போ சுதந்திரமாக உண்மை துதிப்பேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டோமா, இந்த கோவையில் தான் கொரோனாவில் தான் நான் மற்றவங்களுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்காக போவேன். போயிட்டு வரும்போது ஒரு நாள் எங்கள் ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, ஏன்னா இப்படிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தொற்று வந்துடும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்காகவே நான் வீடை காலி பண்ணேன். ஆனால் கர்த்தர் பார்த்தார், ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, எனக்காக ஓடுகிற என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் முடிவு பண்ணார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு வீட்டிலேருந்து அந்த வீடை காலி பண்ணி வந்த பாருங்கள், அடுத்ததே ஏசப்பா எனக்கு சொந்த வீடு கொடுத்தார். ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், எனக்கு வீடு இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு புருஷன் இல்லை, மனைவி இல்லை, இல்லை எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு வேலை இல்லை, நான் இன்னும் வீடு கட்டவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கவலைப்படலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிற தெரியுமா, நீ கவலைப்படாத, நீ துக்கப்படாத, இல்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஆதரிப்பேன். இல்லை கத்தர் மேல் பாரத்தை வச்சு விடுங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமான் என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் தள்ளாட விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க, இல்லை உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் கேளுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலும், அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில், உங்கள் கிருபைக்காக காத்திருக்கிறோம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில்,
எத்தனை பேர் வாயை தந்து கேட்க போறீங்க, இயேசுப்பா அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. நான் இப்ப பேசப்பட்டுனா தெரியுமா சொல்றேன், இயேசுப்பா எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான், எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு. இயேசுப்பா நீங்க எல்லாமே எனக்கு ஆசீர்வச்சு கொடுத்துட்டீங்க. எப்போ தெரியுமா எனக்கு இதெல்லாம் இயேசுப்பா ஆசீர்வச்சு கொடுத்தாரு? இன்னும் கூட ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும், இந்த செப்டம்பர் இது வரைக்கும் எனக்கு சம்பளமே கிடையாது, எனக்கு சம்பளமே கிடையாது. ஆனால் இயேசுப்பா என்னை ஆசீர்வதிக்கிறார், உன்ன உணவு கொடுக்குறாரு, உடுக்க உடை கொடுக்குறாரு, தங்க இடம் கொடுத்துருக்குறாரு, நான் ட்ராவல் பண்ணக்கூடிய வசதி கொடுத்துருக்குறாரு. ஸோ எல்லாமே இயேசுப்பா என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு கொடுத்துருக்காரு. எந்த நேரத்தில்? நெருக்கடியான சூழலில், நெருக்கடியான சூழலில், எதிர்ப்பு வருகிற நேரத்தில் இயேசுப்பா எனக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாரு. அப்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்பு வரும்போது இயேசுப்பா என்ன பண்ணுவார்? அதை தாங்க பலன் கொடுப்பார். எனக்கு இயேசுப்பா செஞ்சார், எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும் தான், அதைத்தான் இயேசுப்பா கிட்ட, இயேசுப்பா எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுங்க. இல்லை தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னீங்களே, தனிமையாக ஊழியம் செய்யறது கூட நல்லதில்லைன்னு சொன்னீங்களே, எனக்கு கொடுங்க. இதை ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் இயேசுப்பா கிட்ட கேட்டுட்ருக்கேன். அது கூட என் வீட்டுக்கு வந்து என்னை பிளஸ் பண்ணவங்களாம் சொன்னாங்க, நிச்சயமாக அடுத்த செப்டம்பர் மாதத்துலக்குள்ளே உங்களுக்கு நீ நினச்ச காரியம் நிச்சயமாக நான் பண்ணுவேன், நிறைவேறும்னு சொன்னாங்க. எஸ் நான் அதுக்காக இயேசுப்பாவை, நான் இயேசுப்பா வெறுக்கவே இல்லை, இல்லை ஒரு நாள் கூட நான் இயேசுப்பா வெறுக்கலை. ஏன் இயேசுப்பா எனக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே, அப்பா அம்மா இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேனே, ஏன் இயேசுப்பா எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கலன்னு சொல்லி நான் இயேசுப்பா கிட்ட அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா கேட்கல? இயேசுப்பா எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். இல்லை அப்போ அவர் ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணுவார்? வேதத்தில் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது, ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படி பலத்த கரத்துக்குள்ளே என்ன பண்ணுங்க, அடங்கியிருங்கன்னு சொல்லியிருக்கார்ல. ஸோ இயேசுப்பா என்னை உயர்த்துவார்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும், இயேசுப்பா என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை துணை கொடுக்கலான்னு சொல்லி அவர் நினச்சிருக்கலாம், நான் அதுக்குள்ளேயே அவசரப்பட்டேன்னு வச்சுக்கேன். ஆஹா எனக்கு இப்போவே வேணும் நான் கேட்டேன்னா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும். எத்தனையோ பேர் சொல்கிறாங்களே திருமணமாகி 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. நான் அதனால் இயேசுப்பா கட்டலாம் கேட்கவே இல்லை. இயேசுப்பா நீங்கள் எப்போ தரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ கொடுங்க, ஒருவேளை உங்கள் சித்தம் இல்லைன்னா எனக்கு தேவையில்லை. நான் இயேசுப்பாக்கிட்ட இப்படி தான் கேட்பேன், எனக்கு அழகு வேணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும், அப்படியெல்லாம் நான் இயேசுப்பாக்கிட்ட கேட்குறதே இல்லை. நான் என்ன திரும்ப கேட்பேன், இயேசுப்பா உமக்கு பிரியமான, உம்முடைய வேலையை செய்கிற, இல்லை உம்மை கனம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல இயேசுப்பா, நான் இதை தான் இயேசுப்பாக்கிட்ட சொல்கிறேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இயேசுப்பா எனக்கு இதை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, இயேசுப்பா எனக்கு இதை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றீங்களா? நிச்சயமாக இயேசுப்பா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அவர் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார், நம்ம தான் அவருக்கு என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். இல்லை அவர் விட்டு கொடுத்து பாருங்களேன், நம்ம விட்டு கொடுத்து பார்க்கலாமே, கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக அற்புதம் செய்வார். இல்லை விட்டு கொடுத்தவங்க என்ன பண்ணதில்லை, கெட்டு போனதே இல்லை. ஸோ நம்ம எல்லாவற்றையும் விட்டு கொடுப்போம், யார் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, யார் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க, நம்மளை கேலி பண்ணுறாங்க, நான்லாம் அதுக்காக கவலைப்படவே மாட்டேன். எத்தனையோ பேர் நான் முன்னாடி போடணுன்ட்டு பின்னாடி கேலி பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதே இல்லை. ஏன் தெரியுமா, இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், இயேசு உங்கள் கூட இருக்கிறார். இல்லை என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. எஸ் இந்த காலை வேளையில் இயேசுப்பா நம்ம கூடவே என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். இல்லை நம்ம பக்கத்திலே இருக்கிறார், ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம், இயேசுப்பாட்ட தூரம் போயிடும். இயேசுப்பா எங்கே இருக்கிறார், இயேசுப்பா இங்கே இல்லை, மதுபான கடையில் இருக்கிறார், இல்லை களியாட்டத்தில் இருக்கிறார், டிவியில் இருக்கிறார், சினிமா பாடலில் இருக்கிறார், மொபைலில் இருக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நினச்சிக்கிட்டு இயேசுப்பாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது, இயேசுப்பா அவங்க கூட இருக்கிறார். இயேசுப்பா அவங்க பக்கத்தில் இருக்கிற, என்ன நீ தப்பு பண்ணும்போது இயேசுப்பா அழுவாங்க, நீங்களோடனாலும் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இயேசுப்பா அழுவாங்க. அவர் என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, அவரை வேதனைப்படுத்தக்கூடாது, அவர் துக்கப்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி துக்கப்படுத்தாது இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தொருளி, உங்களை ஆலோசனைகளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். இல்லை உங்கள் பைபிளை எடுத்து பாருங்களேன், இயேசுப்பா எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, நீ பயப்படாதேன்னு சொல்கிறார். எத்தனை நாள், 365 நாட்களும் டெய்லியே சொல்கிறார் நீ பயப்படாதுன்னு சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில்
உங்க மன விருப்பத்தை என்னன்னு அறிந்திருக்கிற தேவன் சொல்கிறார். உங்கள் மன விருப்பத்தின்படி நான் தரப்போகிறேன், உங்கள் ஆலோசனைகளெல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன். எல்லோரும் அப்படியே கண்களை மூடி கத்தை நோக்கி பார்க்கலாமா? யாரெல்லாம் என்னென்ன மன விருப்பத்தின்படி வந்திருக்கிறீங்க அப்படியே முழங்கால் படிடுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அப்படியே முழங்கால் படிட்டு கத்தரை நோக்கி பார்க்கலாமா? இந்த காலை வேளையில் எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்ணை மூடுங்க. இயேசு உன் இருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறார், இயேசு உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். ஏசப்பா என்னை பாருங்க, ஏசப்பா ஏசப்பா என்னை பாருங்க, ஏசப்பா ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், ஏசப்பா சூழ்நிலை சரியில்லாமல் நான் வந்திருக்கிறேன், ஏசப்பா ஆண்டவரே என்னை கண் நோக்கி பாருங்க, ஏசப்பா என் விருப்பத்தை நிறைவேற்றுங்க, ஏசப்பா என் கணவர் என்னை விட்டு போயிட்டாங்கப்பா, நான் டைவர்ஸ் பேப்பரை வச்சிருக்கிறேன், ஏசப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், ஏசப்பா திங்கக்கிழமை கோர்ட்டுக்கு போகணும், ஏசுசாமி என்னை நீங்கள் தான்ப்பா ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, ஏசப்பா என்னை விடுதலையாக்குங்கப்பா, என் கணவன் பிள்ளைகள் நாங்களாம் ஒன்றா சேர்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா, என் வியாதியை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர், மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தரனுக்கு உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இந்த கால வெளியில் யாரெல்லாம் போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் வேதனையோடு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உன் போராட்டங்களை அறிந்திருக்கிறார், நீ மரண படுக்கையில் இருக்கிறியா, மாத்திரை மருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறியா, கர்த்தரனுக்கு உன் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உடைய பிள்ளைகளை நீ விடுதலையாக்குங்கப்பா, என்னை விடுதலையாக்கின தேவன் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர். அப்பா இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க ஆண்டவர், கட்டன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுப்பாரா, ஏசு என்னை விடுதலை ஆக்குவாரா, ஏசு என்னை மன்னிப்பாரா, நான் அதிகமாய் கடை வச்சுட்டு இருக்கிறனே, நான் அதிகமாய் கடனில் போராடி கொண்டிருக்கிறனே, ஏசு என் கண்ணீரை துடைப்பாரா, நான் வட்டி வாங்கிட்டு போராடி கொண்டிருக்கிறேனே, வாங்கின கடத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறனே, இயேசு என்னை மன்னிப்பாரா? எஸ், இந்த காலை வேளையில் இயேசு உங்களை மன்னிப்பார், இயேசு உங்களை மன்னிப்பார், இயேசு உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார், இயேசு உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கை கால் பலவீனத்தோடு இடுப்பு வலியோடு மூட்டு வலியோடு இங்கே போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, கர்த்தரனைக்கு உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, கர்த்தர் உன் மன விருப்பத்தை இப்போ ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நீ மனசில் நினச்சி கொண்டிருக்கிற, ஐயோ எல்லாரும் என் பிள்ளையை கொடுத்து கேலி பண்ணி கொண்டிருக்கிறாங்களே, என்னை வச்சிருக்கிற ஆண் பிள்ளையை கொடுத்து கேலி பண்ணி கொண்டிருக்கிறாங்களே, அது நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, பொருட்களுக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கவலையோடு பாரத்தோடு துக்கத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி அப்பா, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அப்பா நீர் விடுதலை கொடுங்க சுவாமி, நீ விடுதலை கொடுங்கப்பா, நீர் சுகத்தை கொடுங்கப்பா, நீர் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கேட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறுவதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா உம்மை துதிக்கிறேன், இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்போது அற்புதம் நடப்பதாக சொல்லி கட்டளையிடுகிறேன் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.